கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோக்கு லைக் கொடுக்காம இருந்தாலும் ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அப்படினா தான் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் நல்ல இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கேட்ட வீடியோஸ் போடணும் அப்படின்றதுக்கும் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரே லைக் கொடுத்துருங்க. ஸோ வீடியோவை கடைசி எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பற்றி தான் நிறைய இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படி எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உடல் வலி, அதாவது நம்ம பார்த்தோன்னா பாடியில் வந்து அதிகமாக ஹீட், அதாவது காய்ச்சல், அப்புறம் தலைவலி, சளி, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம ஜிம்முக்கு போகிறத கண்டிப்பாக தவிர்த்தாகணும். ஸோ இது மாதிரி காய்ச்சல் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால அது இன்னுமே உங்களுக்கு பெரிய வந்து ஒரு விளைவுகள் உண்டாகலாம். ஸோ அதனால் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பாடி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ச்சல், தலைவலி, சளி, ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜிம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போதுமே காற்றோட்டமான தளர்வான ஆடைகளை வந்து அணியணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ எப்போதுமே நம்ம பார்த்தோன்னா ஒரு பனியன் போடுறது கூட ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ டைட்டாக எப்போதுமே நீங்கள் வேர் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணாதீங்க. ஸோ அது உங்களால் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்போதுமே லூஸான கிளாத்ஸ் வந்து எப்போதுமே அணிஞ்சிக்கோங்க. ஸோ லூஸாக கிளாத்ஸ் வேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம பார்த்தினா வீட்டில் இருக்கும்போது கூட அவ்வளோ கால்ஸ் வராது. ஸோ ஜிம்முக்கு போனால் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நேபர்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஜிம்முக்கு போகும்போது உங்களோட ஃபோனை சைலண்ட்டில் போட்டுருங்க. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோனை எடுக்க தோணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வந்து யூஸ் பண்ண தோணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த ஃபோனில் இருந்துருவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ எப்போதுமே உங்கள் ஃபோனை வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது சைலண்டில் போட்டுருங்க. ஸோ ஜிம்முக்கு போகும்போது ஒருத்தவங்க ஹெவி வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பேச்சு கொடுக்கக்கூடாது. ஸோ அப்புறம் தான் அவங்களால கரெக்டாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சிரிப்பு முட்டுறதுனால அவங்க பார்த்தினா அந்த லிஃப்ட் அந்த வெயிட் வந்து கீழே போடுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்தோன்னா அவங்களோட செஸ்ட் மேலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரெஷராக அப்படியே விழுந்துடும். ஸோ அதனால் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ அப்படி தண்ணி குடிக்கிறதுனால ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதிப்படையலாம், அதாவது ஆக்சிஜனோட தேவை பாதிப்படையலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் தண்ணியை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ஸோ ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் வந்து உங்கள் தொண்டையை நினைக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி குடித்தா போதும். கைஸ், எப்போதுமே ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நொறுக்கு தீனி, டீ, காஃபி இதெல்லாம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, ஸோ டீ, காஃபி, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் ஃபுல்லாக வந்து சாப்பிட்றதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நொறுக்கு தீனிலாம் வந்து 2 hoursக்கு முன்னாடியே சாப்பிட தோணுச்சுன்னா சாப்பிட்ருங்க. ஸோ 2 hoursக்கு பிஃபோர் வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ அதாவது ப்ரீ ஒர்க் அவுட் மீல்லாம் எடுக்கலாம், ஆனால் ரொம்பவே அதிகமாக வந்து நம்ம வயிறு ஃபுல்லாக வர அளவுக்கு எடுக்கக்கூடாது. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் மீல் என்னென்னு சொல்லிட்டு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த ஃபுட்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஊற வச்சு, அதாவது முளைக்கட்டின பச்சை பயிர், தானியங்கள் இது மாதிரிலாம் சாப்பிட்லாம். முக்கியமாக நமக்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆலமண்ட்ஸ், நட்ஸ், அப்புறம் பாதாம், வால் நட்ஸ், ஸோ இது மாதிரிலாம் நட்ஸ் வகைகள்லாம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விதமான காரணத்துக்காக ஜிம்முக்கு போவாங்க. ஸோ நீங்கள் என்ன காரணத்துக்காக ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிஃபோர் நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ சாரி, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டைப் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை வந்து மறக்காமல் அந்த ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களோட டயட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கட்டும்.